விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய சீரியல்களில் எல்லாருக்குமே பிடிச்ச சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இந்த சீரியலில் மீனா எனும் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவங்களுடைய உண்மையான பெயர் ஹேமா, அப்பா பெயர் ராஜ்குமார். இவங்களுடைய சொந்த ஊர் மயிலாடுதுறை. ஹேமாவுக்கு சின்ன வயசுல இருந்தே மீடியா ஃபீல்டில் ஆர்வம் இருந்தாலும் அவங்க மயிலாடுதுறையில் இருந்ததால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் சென்னையில் எம்சிஏ படித்து முடித்த ஹேமா கொஞ்ச காலத்துக்கு சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் ஹார்ட்வேர் இன்ஜினியராகவும் அதுக்கப்புறம் ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் எம்டிக்கு பிஏவாகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் மியூசிக் சேனலில் எப்படியாவது ஆங்கர் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த ஹேமாவுக்கு வசந்த் டிவியில் நியூஸ் ரீடருக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதை தொடர்ந்து பெப்பர்ஸ் டிவி, புது யுகம் போன்ற சேனல்களில் நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஹேமாவுக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஆஃபீஸ் சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இந்த சீரியலில் ஹேமா சைலண்டான வில்லியாக நடிச்சிருந்தாங்க. ஆரம்பத்திலேயே வில்லியாக நடிச்சதால் அதை தொடர்ந்து குலதெய்வ சீரியல்லையும் நெகட்டிவ் கேரக்டரில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஜி தமிழில் ஒளிபரப்பான மெல்ல திறந்தது கதவு சீரியலில் லீட் ரோலில் நடித்த ஹேமா மீண்டும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் சின்னத்தம்பி சீரியலில் செவ்வந்தி எனும் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இதுவரைக்கும் 10க்கும் மேற்பட்ட சீரியல்களில் நடிச்சிருக்கக்கூடிய ஹேமா பாயும்புலி, ஆறாவது சினம், சவரக்கத்தி, இவன் யார் என்று தெரிகிறதா போன்ற படங்கள்லேயும் நடிச்சிருக்கிறாங்க. இதை தவிர நீ விதைத்த விதை ஒன்று என்ற ஷார்ட் ஃபிலிம்லேயும் நடிச்சிருக்கிறாங்க. தற்போது ஹேமா நடிகர் பொன்னம்பலம் நடிக்கும் ஃபைட்டர் எனும் படத்தில் அவருக்கு மனைவியாக நடிச்சுக்கிட்டு வராங்க. கல்லூரி படிப்பை முடித்த உடனே ஹேமாவுக்கு அவங்க வீட்டில் திருமணம் செஞ்சு வச்சிட்டாங்க. ஹேமாவுடைய கணவர் சதீஷ் பிரைவேட் கம்பெனியில் சீனியர் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்களுடைய மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஹேமாவை பொது இடத்துல பார்க்கக்கூடிய நிறைய பேர் இவங்களை பிக்பாஸ் ரித்விகா மாதிரி இருக்கிறதா சொல்கிறதாகவும் சில பேர் பிக்பாஸ் ரித்விகான்னு நினச்சே பேசுகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி ஒரு இன்டர்வியூவில் ஹேமா சொல்லும்போது, எனக்கும் பிக்பாஸ் ரித்விகாவுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது, நான் என்னுடைய உழைப்பால் தான் இந்த இடத்த அடைஞ்சிருக்கேன், ஸோ எனக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பற்றியும் அதில் மீனவா நடிக்கக்கூடிய இவங்களுடைய நடிப்பை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்க்குறதுக்கு ரித்விகா மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.